சவுதி தமிழ் வலையின் சவுதி அரேபியாவின் இன்றைய செய்திகள் கொரோனா காலத்தில் சவுதி அரசு தடை விதித்துள்ள நாட்டில் இருக்கும் வெளிநாட்டினரின் இக்காமா எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா விசிட் விசா ஆகியவை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக சவுதி அரசு அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் ஐம்பத்தி மூன்று மாகாணங்களில் தற்போது ஃபைவ் ஜி சேவைகளை மக்கள் பயன்படுத்துகின்றனர் என்று தொலைத்தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அல் கசி முனைசாவில் உள்ள ஒரு எரிவாயு நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக சிவில் பாதுகாப்பில் இருந்து ஒரு அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது அதில் பாதுகாப்பு வழிமுறைகளை மீறி ஓட்டுநர் புகைப்பிடித்ததன் காரணத்தினாலேயே தீ விபத்து ஏற்பட்டது என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது பயணிகளின் கொரோனா பரிசோதனைகளை கையாளுவதில் ஏற்பட்ட சில குளறுபடிகளால் சவுதி சுகாதாரத்துறை தனியார் ஆய்வகத்தை மூடியது தற்போது ரியாத்தில் சில இடங்களில் பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதில்லை எனவே சவுதியிலிருந்து வெளிநாட்டிற்கு பயணம் செல்பவர்கள் இதனை கவனத்தில் கொண்டு செயல்பட வலியுறுத்தப்படுகிறார்கள் தாயிப் நகரில் உள்ள ஒரு வணிக நிறுவனத்திலிருந்து ஒரு லட்சம் ரியால்களை திருடிய சவுதி நாட்டை சார்ந்த நபரை சவுதி காவல்துறையினர் கைது செய்தனர் சவுதி அரேபியாவின் கொரோனா பாதிப்பு நிலவரம் புதிதாக பாதிக்கப்பட்டவர்கள் பதினைந்து பேர் என சவுதி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் இன்றைய தங்கம் விலைக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராமின் விலைக்கும் விற்கப்படுகிறது சவுதி அரேபியாவின் இன்றைய வானிலை நிலவரம் அனைத்து மாகாணங்களை பொறுத்தவரைக்கும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும் என சவுதி வானிலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிகமாக மக்காவில் நாற்பத்தி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக அல்பாகாவில் முப்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது